Hi friends, welcome back to our channel. நான் இன்னை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அச்சி முறுக்கு தான் பண்ண போறேன். அச்சி முறுக்கு நம்ம அரி பொடிச்சு அப்படியெல்லாம் கொஞ்சம் ப்ரொசீஜரா பண்ணுவோம். அதுபோல பண்ணாத இன்ஸ்டன்ட்டா நமக்கு அச்சி முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்ப நல்லா ஈஸியா டட்டன பண்ண முடியும். அப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோல பாருங்க. இப்போ நமக்கு அச்சி முறுக்கு வேண்டி நான் இப்போ ஒரு 2 கிளாஸ் பச்சை அரி எடுத்து 2 மணிக்கு ஒரு வெள்ளத்துல ஊற வச்சு வச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கைடாத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்கே ஒரு பெரிய தேங்காய்க்கு அரை முடி தேங்காய் எடுத்து துருவி அதுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன மங்குது கேமரா. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இனி நமக்கு ஒரு மிக்சி ஜார் எடுக்கலாம். இது போல நம்மள மிக்சி ஜாரில் இந்த அரியை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுக்கலாம். இப்போ நான் இதில் அரி போட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதில் ஒரு 1/3 கப்பு சீனி போட்டு கொடுக்குறேன். சீனி வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுங்க. ஏன்னா சில வேளை நல்ல இனிப்பு இஷ்டம் உண்டு, சில வேளை இனிப்பு விருப்பம் இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சீனி போட்டு கொடுங்க. இப்போ நம்ம இதில் வெள்ளம் வைத்தறது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். ஏன்னா இது கரெக்ட் பருவத்தில் அரைச்சி எடுக்கணும். அப்போ கொஞ்சம் தேங்காய் பால் தான் விட்டு கொடுக்கணும். முதல்ல அங்கே ஒன்று எடுக்கணும். ஒரு 4 ஏலக்காய் போட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதில் ஒரு முட்டை பொட்டிச்சு வீத்திருக்கேன். இப்போ 2 முட்டை வேணும் போடலாம். நான் இப்போ ஒரு முட்டை தான் போடுதேன். ஏன்னா முட்டையோட ஸ்மெல் இங்கே ஏன்னா மக்களுக்கு இஷ்டம் இல்லை. அது காரணம் நான் இப்போ ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன். தேவையில்லாதே 2 முட்டை போடுங்க. கேமரா ஆட்ட இங்கே சாணுவாக கேமரா பிடிச்சது. அப்போ அவள் ஆட்டி 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 பிடிச்சதா தப்பாக இறந்தேன்னு சாதிங்க. அப்போ நமக்கு இதை நல்லா ஒன்று அரைச்செடுத்துடலாம். இங்கே ஆல்ரெடி நான் ஒரு பெரிய கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த அச்சுமுறுக்கோட அச்சு போட்டு வச்சுருக்கேன். தீ வந்து நான் சிம்மில் தான் வச்சு வச்சுருக்கேன். இது ஏன் நான் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் அச்சுமுறுக்கு பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்து மேலே ஆச்சு. அப்போ ஒருவேளை அச்சுமுறுக்கு அச்சு வந்து மக்கர் பண்ணும். அப்போ அதனால் நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா நேரத்தை அச்சு முறுக்கு அச்சு வந்து எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு இனி இதை அரைச்செடுத்துருந்தோம். இப்போ நான் இது நல்லா அரைச்செடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வருங்க. இது இப்போ கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. இது இத்தனையும் கட்டி வேண்டாம் நமக்கு. அப்போ கொஞ்சம் கூட இங்கே வருங்க. நான் தேங்காய் பால் ஃபுல் அதில் விடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சும்போது நமக்கு இது பார்த்து தான் அரைச்சணும். இல்லைன்னா நல்ல வெள்ளம் ஆகிப்போம். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் அரைச்சேன். அப்போ எனக்கு இங்கே வரும் தேங்காய் பால் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதில் நான் கொஞ்சம் சீனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நான் அதில் கொஞ்சம் சீனி போட்டு நல்லா அரிச்சு வச்சுருக்கேன். இதில் ரெண்டு கொஞ்சம் தேங்காய் பால் அதில் நான் விட்டு விடுவேன். நம்ம பொதுவாக மாவு பொடிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நிறைய தேங்காய் பால் தேவைப்படும். இது அப்படி இல்லை. இது நம்ம மாவு அரி கோர வச்சு அப்படி அரைச்சினோம். அப்போ நமக்கு கொஞ்சம் தேங்காய் பால் போதும். இல்லைன்னா நல்ல வெள்ளம் ஆகி போகும். இங்கே கிளிக்க சவுண்டு பயங்கரமாக கேட்குது. குருவி சின்ன குருவி நிறைய இருக்குது. இங்கே எப்போ வந்துருக்கும் சவுண்டு போட்டுட்டே இருக்கு. அப்போ எப்போ இந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இதில் ரெண்டு கொஞ்சம் தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணலாம். கேமரா வைத்து விடையே. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது கரெக்ட் பருவம். ஏன்னா நல்லா கட்டியாகவும் இருக்கிறது, நல்ல அப்படி வெள்ளமாகவும் இருக்கிறது. கொஞ்சம் வரும் நல்ல பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அச்சுமுறுக்கு நல்லா சூப்பராக வரும். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைக்காக இருப்ப இனிப்பு போடுங்க. இதில் நமக்கு இனி போடணும் எள்ளு. கருத்த எள்ளும் போடலாம், வெளுத்த எள்ளு எல்லாம் போடலாம். இப்போ என்னட்ட வெளுத்த எள்ளு இருக்குது வெள்ளை கலர்லலாம், அது நான் போடுறேன். இப்போ தேவையான எள்ளு போட்டு கொடுக்கலாம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்மளை எண்ணெய் நல்லா சூடாச்சு. அச்சு நல்லா சூடாயிருக்கு. ஆல்ரெடி நான் 1-2 தடவை சுட்டு பார்த்தேன். ஏன்னா இந்த அச்சு நிறைய நாள் யூஸ் செய்யாத இருந்தாண்டு ஆனால் வரல எனக்கு. இப்போ நல்லா வருது. இப்போ நமக்கு இப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நல்லா சூடாகணும். சூடான அச்சை தான் நல்லா நம்ம மாவில் முக்கணும். இப்போ நல்லா அச்சு சூடாச்சு. இப்போ மாவில் நமக்கு முக்கி எடுக்கலாம். ஃபுல்லு முக்கிறது, கொஞ்சம் கேப் விடணும், இல்லைன்னா இளவி வராது. அடுத்து ஒன்று குலுக்கி விடுப்போம். அப்போ தான் இளவி விடலாம்.
பாருங்க இப்ப எங்க கேமரா அப்படிப்ப பாருங்க இப்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்மள கடையில் இருக்க இப்போ நான்ஸ்டிக்கு அச்சு உண்டு, அது வந்து ஒட்டாத வரும், இது வந்து ஸ்டீல் உள்ளது. இப்போ நமக்கு இன்னும் திருப்பிட்டு கொடுப்போம். நம்மள சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆச்சு. இந்த அச்சு வந்து எண்ணெயில் அப்படியே போட்டிருக்கணும், சூடோட தான் நம்ம மாவில் முக்க முடியும், இல்லைன்னா வராது. இப்போ சூப்பராக அச்சுமுறுக்கு வந்து இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டில் ஒன்றும் வரல, ஒரு மாதிரி ஷேப்பெல்லாம் வேறே வந்து அதில் இருந்து இலவ இல்லை ஒட்டி நல்லா ஒட்டி இருந்து. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அச்சு வந்து இது போல் எண்ணெயில் முங்கி கிடக்கணும், அதுவும் நல்ல சூடாக இருக்கணும். அச்சு எண்ணெய் நல்ல ஹீட்டர் சூடாக இருக்கணும், அப்படி மட்டும்தான் நமக்கு ஒட்டாத அச்சுமுறுக்கு வரும். இப்போ நல்ல சூடாக இருக்குது நம்மளை அச்சு, ஒரிக்க கூட நான் காட்டுதேன் எப்படி பண்ணணும்னா. இந்த அச்சு நல்ல சூடாக இருக்கிற அச்சை நம்ம அப்படியே எடுத்து மாவில் எப்படி முக்கலாம், முக்கும்போது வந்து ஃபுல் முங்குற மாதிரி முக்கிறது, அப்போ அது இளவி வராது. இப்படி தான் முக்கணும், முக்கிட்டு நமக்கு எண்ணெயில் விட்டு கொடுக்கலாம். இப்போ கரெக்டாக அது ஒட்டாத கொஞ்சம் குளிக்கி கொடுத்தா போதும், ஒட்டாத வரும் பாருங்கள். அதில் இருந்த இளவி வந்தது, அப்போ இந்த அச்சை நம்ம அப்படியே எண்ணெயில் விட்டு விடலாம். அப்போ இது போல் எல்லாத்தையும் நமக்கு சுட்டெடுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளை சூப்பரான அச்சு முறுக்கு இப்போ ரெடி ஆயாச்சு, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ பாருங்கள் சவுண்டு கேட்கும். சூடாக இருக்குது, பார்த்தா தெரியுது உங்களுக்கு, க்ரன்ச்சியாக இருக்குது நல்லா. நம்ம மற்ற மாதிரி எப்படி பண்ணுவோமோ அதுபோல் இதுலேயும் நமக்கு க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக அதே மாதிரி அச்சு முறுக்கு நமக்கு பண்ண முடியும். அப்போ அச்சு முறுக்கு நமக்கு ஈஸியாகவும் பெட்டனும் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. அப்போ அச்சு முறுக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுதுன்னா நான் இப்போ காட்டியிருந்தேன் பார்த்தீங்க. நீங்கள் என்ன சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட்டிங்க, நம்ம அரி பொடிச்சாத நமக்கு இன்ஸ்டண்ட்டாகட்டு பெட்டனு நினச்ச நேரத்தில் நமக்கு அச்சு முறுக்கு சூப்பராக பண்ண முடியும், அதுவும் டேஸ்டியான அச்சு முறுக்கு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட்டிங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.